ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் யாஸ். இன்று நாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படும் சண்டையை தவிர்ப்பது எப்படி என்பது பற்றியே பார்க்க இருக்கின்றோம். சில நேரங்களில் நீங்கள் ஒன்று சொல்வீர்கள், உங்கள் கணவன் ஒன்று சொல்வார். இந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பீர்களா, அல்லது உங்கள் கணவன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது இரண்டு பேருமே விட்டு கொடுத்து போவீர்களா? உங்கள் மனைவி அல்லது கணவன் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி செய்தால் உங்கள் பிரச்சினை தீரவே தீராது. விட்டு கொடுப்பது என்பது நீங்கள் விரும்பி செய்ய வேண்டிய ஒன்று. அவர் சந்தோஷத்துக்காக நான் விட்டு கொடுக்கிறேன், என் சந்தோஷத்துக்காக அவரும் விட்டு கொடுக்கிறார். இப்படி விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒருவர் மாத்திரம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து கொண்டே இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உங்கள் துணையுடன் பேசுகின்ற பொழுது ஒருபோதும் கோபமாக பேசாதீர்கள். கோபத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள். நீங்கள் நல்ல விடயத்தை கூட கோபமாக சொன்னாலும் அது இறுதியில் சண்டையில் தான் வந்து முடிவடையும். எனவே சாந்தமாக அமைதியான முறையில் உங்களது பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடுங்கள். கோபமாக பேசுவதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள் அதிகமான பிரச்சனைகள் ஒத்துப்போகாத விடயங்களிலேயே ஏற்படுகின்றன. எனவே இருவரும் பேசுகின்ற பொழுது இருவருக்குள்ளும் ஒத்துப்போகின்ற விடயங்களை பற்றி முதலில் பேசுங்கள். ஒத்துப்போகாத விடயங்களை பற்றி இருவரும் கலந்துரையாடுங்கள். அப்போது உங்களால் ஒரு முடிவுக்குள் வர முடியும். இதனால் இரண்டு பேரும் நிறைய விஷயங்களில் ஒத்துப்போவதை புரிந்து கொள்ள முடியும். சில பிரச்சனைகளை தனியாகவே யோசித்து சரி பண்ணிவிடலாம். ஆனால் சில பிரச்சனைகளை தீர்க்க இருவரும் சேர்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இருவரும் ஒத்துத்தான் சில முடிவுகள் எடுக்க வேண்டி ஏற்படும். இதனால் இருவரும் தங்களது பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடி முடிவெடுப்பது உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை மேலும் நீடிக்க செய்யும். இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்ட வேண்டும். இருவரும் ஒருவரை ஒருவர் மரியாதையாக நடத்த வேண்டும். அன்பும் மரியாதையும் இருக்கும் எந்த குடும்பத்திலும் தேவையில்லாத சண்டைகள் ஒருபோதும் ஏற்படாது என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.